தற்போதைய கால சூழலில் இளைஞர்கள் பல பேர் வந்து காதல் வயப்பட்டு அதில் சிலர் வந்து அதில் தோல்வி அடைந்து இளைஞர்களோட மத்தியில் அரேஞ்சு மேரேஜ் நல்லதா காதல் திருமணம் நல்லதான்னு சொல்லி யார்ட்டையா கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஒரு காதல் வர பண்ணி திருமணம் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நானே இளைஞனாக இருந்தால் என்ன சொல்லணும் அதே தான் அப்படி தான் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் யதார்த்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரேஞ்சு மேரேஜ் தான் பெஸ்ட் மாதிரி தருது. காதல் திருமணம் எத்தனை நடந்திருக்கு, காதல் திருமணத்துக்கு பிறகு என்னெல்லாம் நடக்குது, எவ்வளோ அழகான பெண்ணாக இருந்தாலும் வந்து நம்ம கிவிங் மோடில் இருந்தோம்னு சொன்னால் நம்ம அந்த அட்ராக்ஷனே இருக்காது. அதனால் நம்ம ஒரு யாரோ நமக்கு அட்ராக்டிவாக இருக்கிறாங்கன்னு சொன்னாலே நம்ம வந்து கெட்டிங் மோடுக்கு போயிட்டோம். ஐயா, இப்போது தற்போதைய கால சூழலில் இளைஞர்கள் பல பேர் வந்து காதல் வயப்பட்டு அதில் சிலர் வந்து அதில் தோல்வி அடைந்து அதன் காரணமாக மிகுந்த மன வேதனைக்கும் மன உளைச்சலைக்கும் ஆளாகி அதில் சிலர் வந்து தற்கொலை முயற்சி போன்ற இதிலெல்லாம் ஈடுபடுறாங்க. இப்போ அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து அந்த கஷ்டத்துலேருந்து மன கஷ்டத்துலேருந்து வேதனையிலேருந்து விடுபடுறதுக்கு உங்கள் அறிவுரை என்னங்க ஐயா? இப்போ முதல்ல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறையா வந்து அரேஞ்சு மேரேஜ் தான் அதிகமாக இருக்கும். இப்போது ஆனால் வந்து இளைஞர்களோட மத்தியில் அரேஞ்சு மேரேஜ் நல்லதா காதல் திருமணம் நல்லதான்னு சொல்லி யார்ட்டையா கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஒரு காதல் வர பண்ணி திருமணம் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி தான் ஒரு கருத்து சொல்லுவாங்க. இதுதான் நார்மலாக ஒரு இப்போ நானே இளைஞனாக இருந்தால் என்ன சொல்லணும் அதே தான் அப்படி தான் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் யதார்த்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரேஞ்சு மேரேஜ் தான் பெஸ்ட் மாதிரி தருது. காதல் திருமணத்தை விட அரேஞ்சு மேரேஜ் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி தருது. ஏன்னு சொல்லி சொன்னால் காதல் திருமணங்கிறது ஏதோ ஒரு மனம் அந்த நேரத்தில் ஒரு மன எழுச்சினால் ஏற்படுறது தான். மன எழுச்சினால் ஏற்படும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணமாகவே பார்ப்போம், காதல் பண்ணி ஒரு திருமணமே பண்ணுறாங்க. நீங்கள் பேப்பரில் படிச்சிங்கன்னா பாருங்கள் காதல் திருமணம் எத்தனை நடந்திருக்கு, காதல் திருமணத்துக்கு பிறகு என்னெல்லாம் நடக்குது. சிலவங்க வந்து நிறையா சூசைடு இருக்குது. அந்த காதல் பண்ணி திருமணம் பண்ண மனைவியை கழுத்தை அறுத்து நறுக்கி கொலை பண்ண எத்தனையோ கேசஸ் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கெல்லாம் மாறுதுன்னு சொல்லி சொன்னால் இது எல்லாமே வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் உங்களுக்கு? ஐயா எனக்கு ரசகுல்லா பிடிக்கும். ரசகுல்லா ரொம்ப நல்லா பிடிக்கும் உங்களுக்கு. ரசகுல்லாவை வந்து நீங்கள் சாப்பிட சாப்பிட தந்துக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ இப்போ வயிறு நிறைக்கிற வரைக்கும் சாப்பிடுவீங்களா? வயிறு நிறையிற வரைக்கும் கூட சாப்பிட முடியாது. வயிறில் இடம் இருக்குது, ஆனால் இருந்தாலுமே கூட இப்போ வயிறில் இடமே இல்லைன்னு சொன்னாலும் கூட சரி சாப்பிட்றதுக்கு முடியலைன்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் இப்போ நல்ல பசியில் இருக்கிறீங்க, எவ்வளோ போட்டாலும் சாப்பிடலாங்கக்கூடிய ஸ்டேஜில் இருந்தாலும் கூட உங்களுக்கு பிடித்தமானது ரசகுல்லாவாக இருந்தாலும் எத்தனை ரசகுல்லா சாப்பிட முடியும்? அதிகபட்சம் வேணால் 10 ரசகுல்லா சாப்பிடலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வாமிட்டு கூட வந்துடும். இப்போ இதே மாதிரி தான் இருந்துச்சுன்னா எல்லாமே அப்படி தான், பழக பழக பாலும் புளிக்கும்னுட்டு சொல்கிற மாதிரி எல்லாமே அப்படி தான். மோகம் 30 நாள் ஆசை 60 நாள்லையும் அந்த காலத்துலேயும் சொல்லி வச்சுட்டாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம் அது. இப்போ இதிலெல்லாம் என்ன சொன்னால் அந்த கற்பனை உலகத்தில் வந்து காதல்ங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. அந்த காதல் பண்ணி கிடைக்கலன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றங்கிற மாதிரி இருக்குது. காதல் பண்ணி அது சக்ஸஸ் ஆனால் என்ன பிரச்சனைலாம் வருங்கிறது நமக்கு தெரியாததுனால ஏதோ நமக்கு காதல் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டோன்னு சொன்னால் சொர்க்கத்திலே வாழ்வோம்னு சொல்லி எல்லாருமே ஒரு அதுவும் ஒரு கற்பனையாக தான் வச்சுருக்கிறாங்க. முதல்ல அந்த கற்பனையே தவறான கற்பனை. ரெண்டாவது என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இதாவது ஒரு காதல்ங்கிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முடிஞ்சு போச்சுதா, முடிஞ்சு போன பிரச்சனையை வந்து இப்போ உதாரணமாக ஒரு காதல் பண்ணிகிட்ருக்குறோம், பொண்ணு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிடுது, அவன் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடுறான். இருந்தாலும் அவங்க இந்த பழைய நினைவுகள் கூட இருந்துகிட்டு இருக்கலாம். பட் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம தாட்டுன்னு சொல்கிறோம். தாட்டு வரத்தான் செய்யும். தாட்டு வந்து ப்ளஸ்ஸாகவும் வரும் மைனஸாகவும் வரும். தாட்டு வந்து எல்லாமே அதனுடைய ஆயுள் வந்து அரை வினாடி தான், அது வந்து தோன்றி நம்மகிட்ட மறைஞ்சி போயிட்டே இருக்கும். நீங்களாக என்ன திங்க் பண்ணுறீங்கிறது தான் உங்களுக்கு முக்கியம்.
அதனால் நீங்கள் திங்க் பண்ணுறத வந்து உங்களுக்கு என்னது கரெக்டோ அதை திங்க் பண்ணணும். சும்மா அந்த தாட்டு வந்து தேவையில்லாமல் வந்திருக்குங்கிறக்கா அந்த தாட்டு மேலே ஏறி சவாரி பண்ணோன்னு சொன்னால் அது உங்களை வந்து சைக்கோ பேஷண்ட்டாக கூட மாற்றிடும் அது. அதனால் தாட்டை வந்து நிராகரிக்கிறதுக்கு கற்றுக்கிடணும். திங்கிங் வந்து பண்ணணும்னு சொன்னால் தாட் மேலே ஏறி சவாரி பண்ணி தேவையில்லாத இடத்துலலாம் ஓட்டிகிட்டு போகக்கூடாது. அதில் உங்களை வந்து உங்களுக்கு எதிராகவே திரும்பிடும் அது. அதனால் என்ன தாட்டு வேணாலும் தாட்டு வந்துட்டு போட்டுன்னு விட்ற வேண்டியதுதான். நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அப்போ நம்முடைய நோக்கம் வந்து நல்லதே நினச்சி நல்லதே செய்யணுங்கிற ஒரு அணுகுமுறையில் இருக்கணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு காதல் பண்ணி கல்யாணமே பண்ணிக்கிடுறாங்க. இப்போ அந்த ஒரு கணவனாக தான் இருக்கிறான். அடுத்தாப்பில் இன்னொரு அழகான பெண்ணை பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு ஆசை வருமா வராதா சொல்லுங்கள். வாய்ப்பு இருக்குங்கய்யா, வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்க மனசு அலைபாவே வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், இது வந்து இந்த காதல் பண்ண மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தர் மேலே ஆசை வர்றது தான் மனதனுடைய இயற்கையாது. அதனால் இது வந்து ஏன்னா நம்மளுடைய அணுகுமுறை அப்படி தான் இருக்குது. இன்னொரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுறதுங்கிற மாதிரி ஒரு தன்மை தான் மனதினுடைய இயற்கையாது. அதனால் ஒரு அழகான பெண்ணை பார்த்தான்னு சொன்னால் இதாக இருக்கும். அதுக்காக வந்து அந்த பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிட முடியாது. ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ண பிறகு இன்னொரு கல்யாணமும் பண்ணவும் முடியாது. காதலியை டைவர்ஸ் பண்ணவும் முடியாது. ஒரு காதலி மேலே, அதுக்காக காதலி மேலே வெறுப்புன்னுட்டு அர்த்தம் இல்லை. காதலியை வந்து ஒரு மனைவியாக ஏற்றுக்கிடுறாங்க. ஏற்றுக்கிட்ட பிறகு உறவு வேறு ஒரு உறவுக்கு போயிடுது. அதனால் அவங்களுக்கு துரோகம் பண்ணணுங்கிற அர்த்தம் இல்லை. பட் இருந்தாலும் மனதியுடைய நேச்சர் வந்து ஒரு அழகான பெண்ணை பார்த்தான்னு சொன்னால் ஒரு ஒரு ஆர்வம் காட்டுற ஒரு ஃபீலிங் தான் வரும் அது. இப்போ இதுவுமே என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம வே ஆஃப் லைஃப் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு அடுத்தவங்களுக்கு ஏதாவது நம்மளால் பண்ண முடியுமா, நம்மளால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு பண்ண முடியுமாங்கிற மாதிரி ஒரு ஹெல்பிங் மோடில் தான் நம்மளுடைய கவனம், சிந்தனை, செயல்கள் எல்லாமே இருக்கிறதா இருந்தால் தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை. அடுத்தவங்கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறது இன்னொரு வார்த்தை, அது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி சுரண்டி வாழ்கிற மாதிரி. அது அடுத்தவங்ககிட்ட நமக்கு என்ன கிடைக்குங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையில் வாழ்கிறது ஒன்று. நம்மளால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு பண்ணுறது என்னங்கிற ஒரு உதவி அப்படி பண்ணுற ஒரு மோடில் வாழ்கிற. இப்போ ரெண்டு மோடில் வாழலாம். கிவிங் மோடு, கெட்டிங் மோடுங்கிற மாதிரி ரெண்டு மோடில் இருக்குது. நீங்கள் கிவிங் மோடில் தான் இருக்கணும் போலே கெட்டிங் மோடுக்கு போயிடக்கூடாது. இப்போ கெட்டிங் மோடில் இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் கிவிங் மோட்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அழகான பெண்ணாக இருந்தாலும் அந்த மோகம்லாம் ஏற்படாது, ஆசையெல்லாம் ஏற்படாது. ஏன்னா மோகமோ ஆசையோ ஏற்படணும்னு சொன்னால் அவங்ககிட்டருந்து நமக்கு ஏதோ கிடைக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் அந்த ஒரு இதே வரும். அதனால் அந்த ஒரு மன எழுச்சிகள் ஏற்படணுனாலுமே கூட நாம் ஏதோ ஒரு கெட்டிங் மோடுக்கு போனால் தான் அதெல்லாம் ஏற்படும். இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ அழகான பண்ணாக இருந்தாலும் வந்து நம்ம கிவிங் மோடில் இருந்தோம்னு சொன்னால் நம்ம அந்த அட்ராக்ஷனே இருக்காது. அதனால் நம்ம யாரோ நமக்கு அட்ராக்டிவாக இருக்கிறாங்கன்னு சொன்னாலே நம்ம வந்து கெட்டிங் மோடுக்கு போயிட்டோம், கிவிங் மோடில் இல்லை. அதனால் நம்ம வந்து அணுகுமுறையே வந்து கிவிங் மோடில் மாற்றிக்கிறோம். இப்போ இது வந்து உதாரணமாக அந்த ஒரு இதை மட்டும் சொல்கிறோம். ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் கிவிங் மோட்லேயும் செயல்படலாம், கெட்டிங் மோட்லேயும் செயல்படலாம். அந்த கிவிங் மோடில் செயல்படும் பொழுது எல்லாமே ஒரு வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். கெட்டிங் மோடில் செயல்படும் பொழுது வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். கெட்டிங் மோடு தான் எல்லா ப்ராப்ளத்துக்குமே காரணம். கிவிங் மோடு வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் ரிலீஸ் பண்ணி ஒரு சமநிலைப்படுத்தி மேலே அப்லிஃப்ட் கொடுக்கும் அது. அதனால் நம்ம எப்போயுமே வந்து நம்ம செயல்படுறத கொஞ்சம் மறுபரிசீலனைக்கு எடுத்துக்கிடணும். நம்ம கிவிங் மோடில் செயல்படுறோமா, கெட்டிங் மோடில் செயல்படுறோமான்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் சுய பரிசீலனைக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு எப்போயுமே ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும்.